Hi, everyone. நம்மளோட கல்பனா பலாசில் ரொம்பவே எம்மி அண்ட் டேஸ்டியான டெண்டர் கோகோனட் குல்ஃபி அதாவது இளநீர் குல்ஃபி எப்படி வீட்டிலே பண்ணுறதுன்றது தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த ரெசிபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் எங்களோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்க பேல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க நான் இங்கே வந்து ஒரு இளநீரோட வழுக்க அதை உள்ளே இருக்கிற அந்த ஸ்கின் இருக்குது இல்லையா ஸோ அதை வந்து எடுத்துக்கிறேன் இதை வந்து ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லாவே வந்து இதை அரைச்சி எடுத்துக்கலாம் நீங்கள் வந்து இளநீரோட தண்ணி கூட வந்து சேர்த்து அரைச்சு எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கடாயில் வந்து நான் ஒரு லிட்டர் அளவுக்கு ஃபுல் ஃபேட் மில்க் வந்து சேர்த்துக்கிறேன் ஸோ பால் வந்து சேர்த்துட்டு இது நல்லா வந்து அடிப்பிடிக்காத மாதிரி கைவிடாமல் கலறிக்கோங்க அடுத்ததான் அந்த இளநீரோட தண்ணி கூட பார்த்திங்கன்னா வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து கார்ன்ஃப்ஃபிளவர் சேர்த்துட்டு இது கூடவே பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து பால் சேர்த்துட்டு லம்ஸ் இல்லாமல் வந்து கலந்து விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் நம்மளோட பால் வந்து நல்லா கொதிச்சுட்டு வந்துகிட்டே இருக்குது ஸோ பால் வந்து நல்லா சுண்டை வரணும் அப்போ தான் வந்து நம்மளோட குல்ஃபி ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் இது கூடவே பார்த்தீங்கன்னா வந்து நான் அரை கப் அளவுக்கு வந்து சர்க்கரை வந்து சேர்த்துக்கிறேன் ஸோ ஒரு லிட்டர் அளவுக்கு பாலுக்கு அரை கப் அளவுக்கு சர்க்கரை பார்த்திங்கன்னா வந்து நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் ஏன்னா பால் வந்து சுண்டு சுண்டு ஸ்வீட்னஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கும் ஸோ உங்களுக்கு சுகர் லெவலுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து சுகர் வந்து சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா வந்து கொதிச்சு வந்துகிட்டே இருக்குது இப்போ இதில் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க அந்த கார்ன்ஃப்ஃபிளவர் மிக்ஸ்டர் இருக்கு இல்லையா ஸோ அதை சேர்த்துட்டு நல்லாவே வந்து கைவிடாமல் கலரிக்கோங்க நல்லா அடிப்பிடிக்காத மாதிரி கலரிக்கோங்க அப்போ தான் வந்து நம்மளோட குல்ஃபி வந்து நல்லாவே உங்களுக்கு ஒரு மலாய் டெக்ஸ்டர் பார்த்திங்கன்னா வரும் பாருங்கள் இப்போ எவ்வளோ நல்லா திக்காயிருக்கு ஸோ கார்ன்ஃப்ளவர் சேர்த்ததுக்கப்புறம் தான் வந்து உங்களுக்கு இந்த திக்னஸ் பார்த்திங்கன்னா கிடைக்கும் ஸோ மீன் டைமில் நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பவுலில் வந்து நான் இங்கே ஃப்ரெஷ் க்ரீம் வந்து சேர்த்துக்கிறேன் ஸோ ஒரு ஹாஃப் பேக்கெட் அளவுக்கு வந்து ஃப்ரெஷ் க்ரீம் வந்து சேர்த்துக்கலாம் இதை வந்து ஒரு விஸ்கு வச்சுட்டு நல்லா கை விடாமல் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்க போகிறோம் ஸோ இது நல்ல ஒரு பீக் ஃபார்ம் ஆகிற அளவுக்கு வந்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லாவே வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு பாருங்க இந்த அளவுக்கு வந்து நல்லாவே ஒரு பீக் ஃபார்ம் ஆகணும் பீக் ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறமா நம்ம இளநீர் வந்து அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா ஸோ அந்த இளநீரை வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை வந்து நல்லாவே வந்து விஸ்க் வச்சு கலந்து விட்டுக்கோங்க நல்லா வந்து கலந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து பால் வந்து நல்லா சுண்டு காய்ச்சி வச்சிருக்கோம் இல்லையா ஸோ அந்த பாலையும் வந்து சேர்த்துட்டு இதையும் பார்த்தீங்கன்னா வந்து நல்லாவே வந்து கலந்து விட்டுக்கலாம் ஸோ உங்களுக்கு ஸ்வீட்னஸ் வந்து பார்த்துக்கோங்க ஏன்னா நம்ம ஃப்ரெஷ் க்ரீமும் சேர்த்துருக்கறதுனால ஸ்வீட்னஸ் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும் ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து நம்ம மோல்டு இல்லாமல் வீட்லேயே சூப்பராக கிளாஸ் வச்சு குல்ஃபி எப்படி பண்ணுறதுன்றது தான் பார்க்குறோம் ஸோ அதுக்காக இந்த மாதிரி வீட்டில் இருக்கிற கிளாஸ் வந்து எடுத்துக்கோங்க கிளாஸில் வந்து இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த மிக்சர் இருக்குது இல்லையா ஸோ இந்த மிக்சரை வந்து ஊற்றி விட்டுக்கலாம் முக்கால் கப்பளவுக்கு வந்து ஊற்றினா போதும் அப்போதான் வந்து நம்மளுக்கு எடுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஈஸியாகவே இருக்கும் ஸோ இந்த மாதிரி வந்து முக்கால் அளவுக்கு வந்து நான் மூணு கிளாஸ்லேயுமே வந்து ஊற்றிக்கிறேன் ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே வந்து சில்வர் ஃபாயில் சில்வர் ஃபாயில் இல்லைன்னா நீங்கள் ஒரு பிளாஸ்டிக் பேப்பர் கூட வந்து போட்டு நல்லா டைட்டாக முடிக்கணும் உள்ளே காற்று போகக்கூடாது இல்லாட்டி ஐஸ் பார்த்திங்கன்னா உள்ளே ஃபார்ம் ஆகிடும் ஸோ இந்த மாதிரி நல்லா டைட்டாக மூடிட்டு நம்ம வந்து கத்தியை வச்சு சின்னதாக வந்து ஒரு ஓட்டை வந்து போட்டுக்கலாம் நம்மளோட ஐஸ்கிரீம் குச்சி பார்த்திங்கன்னா வந்து உள்ளே போகிறதுக்காக சின்னதாக வந்து ஓட்டை போட்டுட்டு இந்த மாதிரி வந்து குச்சி வந்து உள்ளே வந்து விட்டுக்கலாம் ஸோ இதே மாதிரி வந்து மூணு மத்தியுமே வந்து நான் ரெடி பண்ணிவிட்டு நல்ல ஒரு ஒன் ஃபுல் நைட்டு எயிட் ஹவர்ஸ் வந்து ரெஃப்ரிஜரேட் பண்ணி எடுக்கிறேன் இப்போ பாருங்கள் எயிட் ஹவர்ஸ் வந்து நல்லாவே ரெஃப்ரிஜிரேட் பண்ணியாச்சு இப்போ ரிமூவ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக வந்து உங்களுக்கு குல்ஃபி வந்து மோல்டு இல்லாமல் வீட்டிலே ரெடி பண்ணலாம் பாருங்கள் இதை வந்து ஜஸ்ட் இப்படி எடுத்திங்கனாலே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்து நம்மளோட குல்ஃபி வந்து வந்துடுச்சு அதுவும் வந்து இளநீர் குல்ஃபி இந்த சம்மருக்கு வந்து உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே ரிஃப்ரெஷிங் அண்ட் டேஸ்டியாக வீட்டிலே வந்து ரெடி ஆகிடும் ஸோ இதுக்கு மேலே நம்ம டெக்ரேஷனுக்காக கொஞ்சமாக வந்து நட்ஸ் சேர்த்துக்கலாம் இது மட்டும் இல்லைங்க இதுக்கு முன்னாடி எங்களோட சேனலில் நாங்கள் நிறைய ஐஸ்கிரீம் ரெசிபீஸ் அப்லோட் பண்ணிக்கோம் இது வரைக்கும் பார்க்காதவங்க கண்டிப்பாக பார்த்துருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக கல்பனா பிளாஸாக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் லவ் குக்கிங் அண்ட் லவ் ஈட்டிங் ஸ்டே டியூன் வித் அ சேனல் ஃபார் அப்கமிங் வீடியோஸ் சி யூ டட்டா பாய்